அதை கேட்க வக்கு இல்லை இந்த மாரிதாசுக்கு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் போடுகிற எலும்பு துண்டுகளை தின்னுட்டு பாலாட்டுக்கு கொடுக்குற காசு மேலே அவர் கூரை ஏறி நின்று பேசிக்கிட்டு ஒரு 10 போலீஸ்காரனை தொடங்கி வச்சுக்கிட்டு என்ன நாடகம்? रजनीकांत திருவள்ளுவருக்கு கங்கை கரையில செலவு வைக்க போறேன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து அது பயங்கரமா பாராட்டி நம்மளோட பிஜேபி காரங்க தமிழ்நாடு தூக்கி நிப்பாட்டறாங்க. அப்படினா நம்ம பெருமைப்பட்டோம். திருவள்ளுவர் கொண்டு போய் தெருவுல விட்டாங்க. தெருவுல விட்டு அங்க கங்கை கரையில ஒரு பார்க்ல ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கார் நம்ம தாத்தா. வெனிசேரா சேர்ந்து ஒரு மாசம் கூட ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா நேத்து அணைக்கரைன்ற ஒரு இடத்துல ஒரு விசாரணை கொண்டு போன முத்துன்ற ஒருத்தர मणल सावन தெருவுல நிக்கிற ஒரு தொழிலாளி உழைப்பாளி இவன் தான் போய் அங்க நிப்பான். இவனை கொல்றதா இவளுடைய லாக் அப் டெத்தோட முக்கியமான வேலையா இருக்கு. அப்ப உழைக்கிற மக்கள், விடுமுறை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள், பெண்கள், திருநங்கைகள், அதோட நீங்க பாத்தீங்கன்னா தலித்துகள், இவங்களை தான் இவங்க எப்பவுமே டார்கெட் வச்சு அடிக்கிறான். அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, லாக் அப் டெத் இதுக்கு முன்னாடி எத்தனை நடந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நீங்க துறைவாரி நடவடிக்கைன்ற பேர்ல இந்த போலீஸ்காரனுக்கு அடுத்த ஊர்ல போட்டு கொடுக்குறீங்க. அவர் அங்க போய் இதே வேலையை செய்யறாரு. இங்கே சாத்தன்குளத்தில் என்ன நடந்தது? தொடர்ந்து அவர் மீது அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்தோம்? வேலையை விட்டு தூக்குங்க, ஜெயிலில் போட்டு சாத்துங்க. அதை செய்ய முடிஞ்சா? துறைவாரி நடவடிக்கைன்ற பேரில் நீங்கள் அவரை காப்பாத்துறீங்க. அதனால தான் இந்த முத்துவனுடைய இந்த மரணம் கூட தொடருது. இது ஒரு காட்டிலாக்கால் நடந்தது. எனக்கு புரியலை, போலீஸ்காரங்க காட்டிலாக்கால் இருந்தாலும் ஃபாரஸ்ட் அதிகாரியாக இருந்தாலும் வெளியே இருந்தாலும் காட்டு மிராண்டிகளாக தான் இருப்பீங்களா? நீங்கள் மனுஷங்களாக இருக்க மாட்டீங்களா? சக மனுஷ மேல ஒரு தவறு இருந்தா சட்ட என்ன தண்டனை சொல்லுது அதை கொடுங்க. அடிச்சு கொள்றது என்ன மாதிரியான நியாயம்? யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்தது? நீங்க அதிகார மக்கள் வர வர்க்கத்தினுடைய ஏவல் நாயின்றதே உங்களுக்கு புரியல. நீங்க என்னமோ அதிகாரத்துடைய உச்சபட்சத்துல உட்காந்துருக்கதா கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதுல வேற இப்ப உட்காந்துட்டு புறம் போலீஸ்காரங்களுக்கு புறம் உட்காந்துட்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் உளவியல்ங்க. நான் ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். அவங்க மனநிலை பிறண்டு போயிட்டாங்க, அவங்க ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க, அதனால மக்கள் மேல தாக்குறாங்கன்னு திரும்ப திரும்ப பேசுறாங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் உசுரோட தானே இருக்கு, உங்க ஆத்தாப்பெல்லாம் உசுரோட தானே இருக்கு, உங்க நண்பைங்கள்லாம் உசுரோட தானே இருக்காங்க. அவங்க மேல காட்டாத கோபம் மட்டும் எங்க மேல எப்படி வருது? இது உளவியல் பிரச்சனை இல்ல, திமிர்ல வர்ற பிரச்சனை. அதைத்தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலும் மேலும் இப்படி தாக்கப்படுறத வன்மையா கண்டிக்கிறோம். அரசு உரிய சட்ட நடவடிக்கை இவர்கள் மீது இருக்கும். வெறும் 30 லட்சம் கொடுத்தோம், 40 லட்சம் கொடுத்தோம், அவங்களெல்லாம் காப்பாத்தணுன்றதெல்லாம் போங்கு. அவங்களை உண்மையிலே காப்பாத்துறதுக்கான சட்ட வடிவத்தை கையில் எடுக்கணும். விஜய் சிலை மேல காவி துண்டு போட்டதா நம்ம துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொதிச்சு பேசியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன மேடம்? அது சும்மா ஒரு நாடகங்க. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் ஒரு நாத்திகவாதி தான், நான் நமக்கு அவருடைய வரலாறு படித்தா தெரியும். ஆனால் அவர் மேலே ஒரு காவி துண்டை போட்ட உடனே இன்னைக்கு வெளியே வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாரும் மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது, மதத்தை வச்சு இது செய்யக்கூடாதுன்றாங்க. ஆனால் இவங்க ஆளுக தான் எப்போ வந்தாங்க வெளியே அப்படின்னா, சிவி சண்முகம் அவர்கள் வெளியே வந்து முருகனை வைத்து இப்படி பேசினால் நாங்கள் சரியாக நடவடிக்கை எடுப்போம்லாம் சீர்னார். நான் சிவி சண்முகத்துக்கிட்டையும் இங்கே இருக்கிற ஓபிஎஸ் சிபிஎஸ்டையும் ரொம்ப தெளிவாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என்னுடைய வீட்டு குழந்தைங்க 7 வயசில் 8 வயசு குழந்தைங்க பாலியல் வன்புணர்வும் கூட்டு பாலியல் வன்புணர்வும் செஞ்சு வெளியே தூக்கி போட்டானுங்க. தெருவில் கிடந்துச்சுங்க குழந்தைங்க, ஆபாசமாக ரேப் செய்யப்பட்டு கொலை பண்ணாங்க, எரிச்சு கொண்டான். வெக்கமா இல்லை உங்களுக்கு? உங்கள் ஆட்சியில் இத்தனை குழந்தைங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாய் செத்துருக்காங்களேன்னு வெக்கப்பட்டு நீங்கள் ஆட்சியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டு போயிருக்கணும். அதை கேட்க வக்கு கிடையாது உங்களுக்கு. உங்கள் ஆட்சியில் தான் லாக் அப் டெத்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 240 மடங்கு குழந்தைங்க மேலே பாலியல் வன்புணர்வு நடந்துட்டுருக்கு. இங்கே தான் கஞ்சிக்கு வழி இல்லாமல் எல்லாரும் மெட்ராஸ்க்கு வந்த விபரம். உங்கள் ஆட்சியிலாம் மெட்ராஸ்லேருந்து தெருவுக்கு போயிருக்கான். உங்கள் ஆட்சியில் டிரான்ஸ்பரண்டேஷன் இல்லாதனால தான் உங்கள் மக்கள் ஃபுல்லாக இங்கே செத்த போனத்தை கூட எண்ணிக்கையை வந்து தப்பாக போட்டுக்கிறீங்கன்னு எதிர்கட்சி உங்கள் மேலே குற்றம் சாட்டுது.
இன்னும் சொல்ல போனால் காவிகள் உட்கார்ந்துக்கிட்டு சமூக வலைத்தளத்தில் எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் கழுத்தில் காலை வச்சுக்கிட்டு நீ நான் சொல்கிறதான் நீ பேசணும் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான் சட்டத்து விரோதமாக. அதில் ஒரு காவி சங்கி கல்யாணன்றவன் சொல்கிறான், எங்களை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதான், கல்புர்க்கியும் அப்புறம் யார் கௌரிலங்கேசும் ஞாபகம் வருதான், இல்லை சுற்றுவைகளோ. அப்போ என்ன மிர இவங்களெல்லாம் பற்றி அக்கறை இல்லாத, இவங்கள மேல கேள்வி கேட்காம வேடிக்கை பார்க்குற வெக்கமே இல்லாமல் அதிமுக அடிமை அரசாங்கம் எதை தூக்கிட்டு வந்து எம்ஜிஆர் பக்கத்தில் நிற்கிறீங்க? எம்ஜிஆர் அசிங்கப்பட்டதான் உங்களுக்கு ஏறுமா? காவடியை தூக்கிட்டு வந்தப்போ ஓடி போய் நின்னீங்களே பக்கத்தில், மக்களுக்கு தெரியும் நீங்களும் காவி சங்கிகளினுடைய பி டீம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த ஏமாத்து வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிறாதீங்க, நடிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் மக்களுக்காக துடிக்கலை, நீங்கள் எம்ஜிஆருக்காக துடிக்க தான் நடிக்கிறீங்க, மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எஸ்வி சார் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு ரஜினிகாந்த் முதல்வர் ஆகிறதுக்கு 10 நாள் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தார், அதை பத்தி உங்க கருத்து என்ன மேடம்? ஆமாம், அப்படியே கிளப்பி விடுறதா அவங்களுடைய வேலையும். ரஜினிகாந்த் எந்திரிச்சாருன்னா எந்திரிச்சா கோபுரம், நடந்தா ஊர்வலம், நின்னா மாநாடுன்னு கிளப்பி விடுறதே அவங்களுக்கு வேலை. பாவம், அவரே முடியாமல் ஆஸ்பத்திரி வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருக்காரு, அவரையே சிந்தி விடுறீங்க. இன்னொன்று, ரஜினிகாந்தால் ஒரு 10 நாளில் ஒரு அரசியல் மாற்றத்தை செய்ய முடியுமா? நான் சொடக்கு போட்டு சொல்கிறேன், பிஜேபி ஆர்எஸ் சங்கிகளுக்கு சொடக்கு போட்டு சொல்கிறேன். எங்கே நீ தமிழ்நாட்டுக்குள்ளே காலை பதிச்சுப்பாரு, கால் பதிச்சுப்பாரு. நீங்கள் இந்த வெத்துவாயை வெறுவாயை மென்றது, வெத்து வேட்டை வெடிக்க வைக்க பார்க்குறது, அப்படியே தமிழ் சமுதாயத்துக்குள்ளே ஒரு பிட்டை போட்டு அதுக்கு வந்து ஒரு வடிகாலை தேடுறது, அதெல்லாம் வச்சுக்கிறாங்க, அரசியலாக கலத்துக்குவாங்க சந்திப்போ நேரம், அதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது. எனவே ரஜினியை வச்சு ஓட்ட அறுவடை பண்ணிடலாம், ரஜினியை வச்சு ஓட்டை பிரிச்சிடலாம், ரஜினியை வச்சு ஒரு கருத்தை உருவாக்கிடலான்றதெல்லாம் பழம்பஞ்சாங்கம். ரஜினியே மூடநம்பிக்கையாகி போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் நான் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து குதிக்கிறேன்னு இருக்காராம், என் மகன் வந்து மேஜராக போகிறான், 18 வயசாக இருக்கும்போது இன்னமும் குதிச்சிட்ருக்காரு. அப்புறம் அவர் பேச்செல்லாம் பேசி நீங்களும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களையோ நேரத்தை இது பண்ணிக்கிட்டு. அப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு யுனெஸ்கோ அவார்டு வந்து உண்மையாக கொடுத்தாங்களா இல்லையான்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கு. நேற்று மாரிதாஸ் வந்து ஒரு இமெயில் காமிச்சிருக்காரு, இந்த மாதிரி யுனெஸ்கோ அவார்டு வந்து கொடுக்கல, 40 வருஷமாக தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார், அதுக்கான பதில் என்ன மேம்? ஆக்சுவலாக பெரியார் அப்படின்னாலே இவங்களுக்கு ஒரு பதட்டமாகிடுறாங்க அவங்க, ஏன்னா எதுக்குன்னு தெரில. அதில் யுனெஸ்கோ குரியர் வந்து ஒரு விருது கொடுத்தாங்க அப்படின்றது பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயம். பரவலாக பேசப்படுகிற அந்த விஷயத்தை இவர் போய் யார்கிட்ட கேட்டார்னா, டெல்லியில் இருக்கிற யுனெஸ்கோ நிறுவனம். அந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும், பாருங்கள் டெல்லியில் இருக்கிற யுனெஸ்கோ அப்படின்லாம் சொல்லுவார். எனக்கு சிரிப்பு வருது, சாரி. டெல்லியில் இருக்கிற அப்படின்லாம் போட்டிருப்பாரு. யோ, யுனெஸ்கோ நிறுவனம் வெளிநாட்டில் இருக்கியா, நீ டெல்லிக்கு அனுப்பி என்னையா கேட்டேன், டெல்லியில் அனுப்புற உங்களால் தான் பதில் சொல்லுவான். அங்கே கூட ஒரு உச்சி குடிமை உட்காந்துருக்கோம், நீ வந்து சூத்துறேன் அவர் உச்சி குடிமைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற, நீ அங்கே இருக்கிற உச்சி குடிமை உனக்கு சரியாக தான் எழுதும், இது சம்மந்தமாக எனக்கு எந்த தகவலும் தெரியலை, இது உண்மை இல்லைன்னு எழுதலை, எந்த தகவலும் தெரியல அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் தான் விசாரிக்கணுன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், மாரிதாஸ் ஒரு உண்மையை கண்டறியும் குழு ஒன்று போட்டு பெரியார் திடலில் போய் உட்காந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி, இல்லாட்டி நேராக ஃப்ரான்ஸ் போயிடு, யுனெஸ்கோ கூரியர் அமைப்பு அதனுடைய நிர்வாக அமைப்புக்கு போய் நின்றுட்டு நீங்கள் அங்கே போய் என்னென்ன தஸ்தாவேஜஸ் இருக்குது என்னென்ன இருக்குன்னு கேட்டு எழுதி வாங்கி உண்மையை கண்டுபிடிச்சி அப்படி ஒரு விருது கொடுக்கல அப்படின்னு சொன்ன பிறகு ஏன்னு எல்லோரும் சேர்ந்து கைதுட்டீங்க. அதனால் என்ன ஆக போகுது தமிழ்நாட்டில்? அப்படி மாத்திரம்தான் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் தெருவில் கோவணம் கூட இல்லாமல் இருக்கான், அதை கேட்க வக்கு இல்லை இந்த மாரிதாஸுக்கு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் போடுகிற எலும்பு துண்டுக்க தின்னுட்டு வாலாட்டிக்கிட்டு கொடுக்குற காசு மேலே அவள் கூரை ஏறி நின்று பேசிக்கிட்டு ஒரு 10 போலீஸ்காரனை துணக்கி வச்சுக்கிட்டு என்ன நாடகம், என்ன நாடகம்! இப்போ யுனெஸ்கோ கூரியர் விருது கொடுக்கல இருக்குது அப்படின்னோடனே நாங்களாம் பெரியாரை வேண்டாம், இனிமேல் பெரியாரை நிராகரிக்கணும்னு சொல்ல போகிறோமா? போயா, விருதுன்றலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு அடையாளம் அவ்வளோதான். பெரியார் செய்ததுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விருது. தமிழ் சமூகமும் உலக சமூகமும் தூக்கி கொண்டாடுற இடத்துக்கு பெரியார் போயிட்டார். இன்னும் பாருங்கள், வடநாட்டில் இன்னைக்கு பெரியார் படம் இல்லாமல் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்திருக்கா? தவிர்க்க முடியாது, நீங்கள்லாம் கத்தறி கத்தி உருண்டு ஓடினா கூட பெரியாரை தவிர்க்க முடியாது. அதால் இன்னும் சவுண்டு பத்தலை, சத்தமாக நம்ம பிகில் படத்தில் எங்கள் தலை சொல்லுவார் தெரியுமா, விஜயே இன்னும் சத்தமாக அப்படி தான் நாங்கள் உங்களை கேட்போம், சத்தமாக கத்துங்க, கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. திருக்குறளை வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்து எடுத்திருக்காங்க. எப்பவுமே அவங்க வந்து இந்துக்கு நாங்கள் குரல் கொடுக்குறோம், இந்த கோயில் சாமி இதை பற்றி பேசும்போது மட்டும் இந்துன்னு வருவாங்க, இவங்களுக்கு இந்த தலித்தோ சூத்திரன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா ஒருத்தர் கூட வெளியே வர மாட்டாங்க, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன மேடம்? இல்லை, அது தெளிவான அஜெண்டா அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு
திருவள்ளுவர் திருவள்ளுவரை தூக்கி பிடிச்சிட்டோம்னா தமிழை பூரா அப்படியே பின்னாடி வந்துடுவான்னு நம்புனாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு எம்பியை வச்சாங்க, தருண் விஜய் அந்த எம்பி பேர் கூட, திருவள்ளுவருக்கு கங்கை கரையில் செல வைக்க போகிறோன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து அதை பயங்கரமாக பாராட்டி, பரவாயில்லடா பிஜேபி காரன் தமிழ்நாடுகளை தூக்கி நிப்பாட்டுறாங்க அப்படின்னா நம்ம பெருமைப்பட்டோம். திருவள்ளுவரை கொண்டு போய் தெருவில் விட்டாங்க. தெருவில் விட்டு அங்கே கங்கை கரையில் ஒரு பார்க்கில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காரு நம்ம தாத்தா. பாவத்தை அசிங்கப்படுத்துறதா மிச்சமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தா திண்ணையில் திருக்குறள் சொல்கிறாரு இப்போ நம்ம ஐயா 56 மோடி திண்ணையில் திருக்குறள் சொல்கிறாரு. அப்புறம் ஐநா சபையில் திருக்குறள் சொல்கிறாரு. லடாக்கில் போய் கல்வான் பள்ளத்தாக்கில் வீரர்களை சந்திக்க போகிறாரு, அங்கே திருக்குறள் சொல்கிறாரு. தெரு திண்ணையெல்லாம் திருக்குறள் சொல்வார். ஆனால் சிபிஎஸ்சி பாடத்தில் திருக்குறள் போயிடக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு போயிடக்கூடாதுல்ல, அதில் கவனமாக இருக்காரு. ஏன் மக்களுக்கு திருக்குறள் போயிடக்கூடாது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவேன் எங்கள் தாத்தை. டே எல்லா உயிரும் பிறப்பில் ஒன்றுயா, பிறப்பில் மனுஷங்க ஒன்றுன்னு சொல்லலை, எல்லா உயிரும் ஒன்று, காக்காயும் குருவியும் கூட மனுஷனுக்கு நிகரானது அப்படின்னு சொன்னவையா திருவள்ளுவன். அதனால் மனுஷங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, அவன் பண்பாடு மனுஷங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, அந்த கருத்து மனுஷங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது. எனவே திருவள்ளுவரை திருக்குறளை நீங்கள் பாடத்துலேருந்து தூக்குவீங்க, ஆனால் சாதியை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பீங்க. இங்கே நான் தான் நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி தான் தொடர். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தலித்துகள் 17 பேர் சவர் விழிஞ்சு இழுந்து விழுந்துச்சுல, தீண்டாமை சுவர் விழுந்து 17 பேர் செத்தாங்கல்ல, எங்கே போனீங்க, எங்கே போனீங்க? சரிங்க, கோவணம் கூட இல்லாமல் இன்றைக்கி விவசாயி தெருவில் நிற்கிறான், எங்கே போய் நிற்க போகிறீங்க, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? சோத்துக்கு வழி இல்லாமல் மெட்ராஸை விட்டு சார சாரையாக ஊர் பக்கம் போயிட்டுருக்கான், ஊர் நாட்டான், என்ன பண்ண போகிறீங்க அவனுக்கு? சோத்துக்கு என்ன வழி இருக்குது? கேள்வி கேட்டீங்களா? நான் இன்னொன்று கேட்குறேங்க, இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிட்டேன், என்னன்னு வந்து கேட்டியா? ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுவதும் 20 லட்சம் கோடியில் நாங்கள் என்னமோ வெட்டி சரிக்க போகிறோம், நீங்கள் எங்களுக்கு எத்தப்போ எங்கள் பங்கு, எங்கே எங்கள் பங்கு, எங்கே இருக்குது? எதுக்கும் பதில் இருக்காரு, ஆனால் கந்தனை தூக்கி சுமந்துட்டு பார்த்தா நிற்பீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னா, சாதியா பிரித்து மதமா பிரித்து மக்களை துண்டாடி ஓட்டர் உடை செய்வது உங்களுடைய வேலை. ஆனால் மொழின்ற பெயரில் நீங்கள் திருவள்ளுவரை ஒரு அப்பப்போ அடையாளமாக சாம்பிளாக காமிச்சிட்டு அதை சீனை போட்டுட்டு இருக்கீங்க. அந்த சீனுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மயங்க மாட்டாங்க. நேரம் உங்களோட நேரத்தை எங்கிட்ட போயிருந்தீங்க, ரொம்ப நன்றி மேடம். நன்றி.